சென்னை மாநகராட்சியின் 64வது வார்டு அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், சென்னை மாநகராட்சியினுடைய இந்த 64வது வார்டில் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளருக்கு பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, என்ன மாதிரியான வித்தியாசமான தேர்தல் பிரச்சார யுக்திகளை எல்லாம் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு? மனோஜி, நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இரட்டையடை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் சூறாவளி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சியின் 64வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுகவின் வேட்பாளரான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 8வது நாளாக இன்று தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இன்று காலையில் கொளத்தூர் GKM காலனிக்கு உட்பட்ட 42வது தெரு முதல் 37வது தெரு வரை உள்ள பகுதியில் உள்ள மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பின்னர் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ என்ற கிறிஸ்துவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவ மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த நிலையில் தற்பொழுது 36வது முதல் 29வது தெருக்களில் உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்களை நேரடியாக சென்று வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். அவருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் கட்சி பாகுபாடின்றி அப்பகுதி மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஆரத்தி எடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் அவருக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை அளித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த கொளத்தூர் தொகுதிதான் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி. அதிலும் தற்போது அவர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள இந்த GKM காலனி பகுதிகள்லாம் அதிக அளவுல மிகுந்த பாதிப்புக்கு உள்ளான பகுதியாகும். ஒரு 20 நாளுக்கு மேலாக நீரால சூழப்பட்டு ஒரு தனித்தீவு போலவே அந்த பகுதி மக்களை வந்துட்டு தனித்து விடப்பட்டிருந்தார்கள். நீரை வெளியேற்றக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையோ நிவாரண உதவிகளையோ அவர்களுக்கு கிடைக்கப்படாமல் பெரிதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் வெளிப்பாடு தற்போது ஒரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பிலும் அந்த பொதுமக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்லும் போதும் அவர் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா கடந்த மழை காலங்கள்ல அவர்கள் பட்ட வேதனைகள் நிறைய அந்த வேட்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகுபாடு பார்த்து நிவாரண உதவிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நீரை நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும், அதேபோல இந்த சிமெண்ட் சாலைகள்லாம் அகற்றிவிட்டு தார் சாலைகள்லாம் போட வேண்டும் என போன்ற முக்கியமான ஒரு பல கோரிக்கைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதே போல மழை நீர் 20 நாட்கள் மேலாக நின்ற நிலையில சாலைகள்லாம் வந்துட்டு பள்ளங்கள் ஏற்பட்டு அது வந்து சரிவர பராமரிக்கப்படாமலே இருக்குது. அதனால அதெல்லாம் சரியாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களில் ஒருவராக உங்களுக்காக மாமன்றத்தில் குரல் எழுப்பிட, முதல் தொகுதி என்றாலும் முடங்கி கிடக்கும் அரசு இயந்திரத்தால் அடிப்படை வசதிகளாக நம்ம தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைத்திட இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கிறது என்ன ஒவ்வொரு வாக்காளரிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதே போல GKM காலனி பகுதியில் தூர்வாரப்படாமல் இருக்கும் குளத்தை தூர்வாரி ஆக்கிரமிக்கும் வண்ணாங்குட்டை போன்ற பகுதிகளெல்லாம் மீட்டெடுப்பேன், உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று கூறியும் குளத்தூர் பகுதி மீண்டும் மழை நீரில் மூழ்கி குளம்போல் காட்சி அளிக்காமல் இருக்க நாம் அவதிப்படாமல் இருக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கூறி ஒவ்வொரு வீடாக சென்று அவர் வந்து வாக்குகளை செய்து வருகிறார். அவருக்கு மிகுந்த உற்சாகமான ஒரு வரவேற்பை அந்த பகுதி மக்கள் அளித்து வருகிறார்கள். மனோஜ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.